எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனித ஃப்ரான்சிஸ் சேவியர், அதாவது புனித ஃப்ரான்சிஸ் சவேரியார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புனித ஃப்ரான்சிஸ் சேவியர் அவங்களோட பிறப்பு மற்றும் அவங்க படித்த படிப்புகள் பற்றி, வேறு அவங்க பண்ண புதுமை பற்றி, அவங்களோட உடம்பு எப்படி கோவாக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் நல்லா தெளிவாக பார்க்க போகிறோம். புனித ஃப்ரான்சிஸ் சேவியார் 1506 ஜேவியர் அப்படிங்கிற இடத்துல, ஸ்பெயின் நாட்டில், ஏப்ரல் 7 அவங்களோட சொந்த அரண்மனையிலே பிறந்தார். ஃப்ரான்சிஸ் சேவியர் ராஜவம்சம் சேர்ந்தவர். ஃப்ரான்சிஸ் சேவியருக்கு 9 இருக்கும்போது அவரோட தந்தை இறந்துட்டார். அதனால் அவங்க அம்மா தான் ஃப்ரான்சிஸ் சேவியரை நல்லா பாதுகாத்து வளர்த்து வந்தாங்க. 1525 ஃப்ரான்சிஸ் சேவியர் கல்லூரி படிப்புக்காக பாரிஸ் போனார். அங்கேயே 11 தங்கியிருந்தார். செயின்ட் பார்பே அப்படிங்கிற காலேஜில் தான் அவர் படித்தார். 1525 1530 தத்துவம் மற்றும் ஆர்ட்ஸ் போன்ற பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றார். 1530 விரிவடையாளராக அதே காலேஜிலே பணிபுரிந்தார். 1534 மறுபடியும் இறையியல் பயின்றார். இங்கே தான் அவர் இக்னேஷியஸ் லோயலா அப்படிங்கிறவரை சந்திக்கிறாரு. இக்னேஷியஸ் லோயலா இவரும் ஒரு புனிதர் தான். இவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை ஃப்ரான்சிஸ் சேவியர் கற்றுக் கொடுத்தாரு. இறையே இல்லை, அதில் ஒரு வார்த்தை இவர் ஃப்ரான்சிஸ் சேவியரை ரொம்பவும் தாக்கிறதாகவே சொல்லப்படுகிறது. அது என்ன வார்த்தை அப்படின்னா, உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தன் ஆன்மாவை இழப்பாராயன், அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன அப்படிங்கிறது தான். இந்த வார்த்தையோட வாக்கியத்தோட முழு அர்த்தத்தை, உள்ள அர்த்தத்தை புரிஞ்ச ஃப்ரான்சிஸ் சேவியர் அதுக்கப்புறம்தான் அவரோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இதனால், இந்த தாக்கத்தினால புனித சபையர் அவங்களோட சில நண்பர்கள் மற்றும் விண்ணாசியார் ஆகியோர் இணைந்து இயேசு சபையை உருவாக்குனாங்க. 1537 ஜூன் 24 ஃப்ரான்சிஸ் சேவியர் திருநிலை பட்டம் பெற்றார். செப்டம்பர் 30 தான் அவரோட முதல் திருப்பலியை நிறைவேற்றினார். பிறகு ஃப்ரான்சிஸ் சேவியர் மற்றும் அவரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட விருப்பத்தை திருத்தந்தை 3 பவுலிடம் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இறைப்பணி ஆற்றுறது. அதாவது இறைப்பணி அப்படின்னா, இயேசுவை பற்றி தெரியாதவங்கக்கிட்ட இயேசுவை பற்றி அறிவிக்கிறது. அதாவது இயேசுவை பற்றி தெரியாத நாட்டு வேறு நாட்டுக்கு சென்று அவங்கள பற்றி அறிவிக்கிறது தான் அந்த இறைப்பணி. அந்த நேரத்தில் தான் போர்ச்சுகீசிய மன்னன் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு குறுக்களை தந்து உதவுமாறு 3 பவுலிடம் கேட்டிருந்தார். அவரும் சரின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வச்சார். அந்த போர்ச்சுகீசிய நாட்டை கீழே தான் நம்ம இந்தியாவும் இருந்தது. 1540 ரோமிலிருந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் லிஸ்பனுக்கு பணியாற்ற சென்றார். அங்கே 1 பணியாற்றினார். பிறகு 1542 பிறகு அங்கிருந்து இந்தியா வர வழியில் மொசாம்பிக் அப்படிங்கிற இடத்துல 1 பணியாற்றினார். அதுக்கப்புறம் 1542 மே 6 கோவா வந்தடைந்தார். கோவா வந்த பிறகு மொதல் 4 அங்குள்ள கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பயின்றார். 1543 கன்னியாகுமரி வந்தார். கன்னியாகுமரியில் 15 திருக்கல்ல மணி அடிச்சு போவாராம். ஏன்னா அந்த மணி சத்தத்தை கேட்டு வீட்டில் இருந்தவங்கெல்லாம் வெளியே வந்து ஒன்று கூடுவாங்களாம். அந்த ஒன்று கூடின உடனே இவர் இயேசுவை பற்றி கற்பிக்க ஆரம்பிச்சிருவாராம். இவர் 15 செஞ்சிருக்காரு. ஃப்ரான்சிஸ் சேவியர் குறைஞ்ச காலத்திலேயே அதிகமான கோயில்களை கட்டியிருக்காரு. அதாவது 1 45 தேவாலயங்களை கட்டியிருக்காரு. 1544 வேணாடு அப்படிங்கிற நாட்டை ஆண்டுட்டு வந்த திருபூதன வீர கேரளவர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆண்டுட்டு வந்தார். அந்த நாட்டை திடீர்னு விஜயநகர மன்னன் விதாளர் அப்படிங்கிறவர் போர்த்து படையெடுத்துட்டு வந்தார். இதனால் அதுக்கு அஞ்சிய திரிபூதன வீர கேரளவர்மன் ஃப்ரான்சிஸ் சேவியரும் உதவியை நாடினார். விஜயநகர படைகள் ஒழுங்கினசேரி வழியாக வடசேரி மேட்டு நெருங்கின போது ஃப்ரான்சிஸ் சேவியர் சிலுவையும் ஜெபமாலையும் காட்டி இந்த அவங்கள வெளியே போக கர்ஜித்தார். அதனால் இந்த கர்ஜனை அந்த படைகளுக்கு ஒரு பூதம் தன் முன்னாடியே வந்து நின்ன மாதிரி இருந்துச்சான். அதனால் அவங்க பயந்து பின்வாங்கிட்டாங்க. இதனால் அந்த நாடு காப்பாற்றப்பட்டது. காப்பாற்றப்பட்டதுனால அந்த திரிபுதன மன்னன்
ஃப்ரான்சிஸ் சேவியரை பாராட்டி ஒரு வாக்கியம் சொன்னார். அது என்னன்னா, தே கால் மீ கிரேட் கிங் பட் ஹியர் ஆஃப்டர் ஃபார் எவர் தே வில் கால் யூ த கிரேட் ஃபாதர் அப்படின்னு புகழ்ந்தாராம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க என்ன கிரேட் கிங்கு, அதாவது சிறந்த அரசர் அப்படின்னு இது வரைக்கும் கூறிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போத்துலேருந்து நீங்கள் தான், அவங்க எல்லோரும் உங்களை கிரேட் ஃபாதர், சிறந்த ஃபாதர் அப்படின்னு கூட போகிறாங்க, கூடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ புகழ்ந்தாராம். புனித ஃப்ரான்சிஸ் சேவியர் நாகர்கோவிலில் உள்ள கோட்டார் அப்படிங்கிற இடத்துல மரிய அன்னைக்கு ஒரு கோவில் கட்டினார். அந்த கோவிலை 1600வது ஆண்டு அந்த கோவிலை சுற்றி ஒரு பெரிய கோவில் கட்டினாங்களாம். புனித ஃப்ரான்சிஸ் சேவியர் 38,000 மைல்கள் கடல் வழியாக மற்றும் தரை வழியாக இந்த புனித பணிக்காக கடந்துள்ளார். ஃப்ரான்சிஸ் சேவியர் கடைசியாக சாங்சாங் அப்படிங்கிற ஒரு தீவில் இருக்கும்போது அவருக்கு நோய் தாக்கிட்டு அவர் துணையாட்டே இருந்து ஒருத்தர் கவனிச்சுட்டு வந்தார். அவர் பேர் ஜார்ஜ் அல்வாரிஸ். கடைசி எப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது திடீர்னு 1552வது ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி ஃப்ரான்சிஸ் சேவியர் இறந்துட்டாரு. இவரை கவனிச்சுட்டு வந்த ஜார்ஜ் அல்வாரேசம் அப்படிங்கிறவரும் அது அந்த தீவிலே அடக்கம் பண்ணிடுறாரு. பிறகு இவர் சொந்த நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக 2.5 மாதம் கழித்து பிப்ரவரி 17ஆம் தேதி 1553வது வருஷம் கல்லறை திறந்து பார்க்கும்போது இவரோட உடம்பு, ஃப்ரான்சிஸ் சேவியரோட உடம்பு ஒன்றுமே பண்ணாமல் புதுசாக இருந்துதான். அதுவும் இல்லாமல் அவரோட உடம்புல இருந்து நரம்பணமும் வீசிச்சான். பிறகு சான்க்ரூஸ் அப்படிங்கிற கப்பலில் இவரோட புனித ஃப்ரான்சிஸ் சேவியரோட உடம்பை 1553வது ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி மக்காவுக்கு கொண்டு போனாங்க. பிறகு சின்னப்பர் தேவாலயத்தில் வச்சு ஃப்ரான்சிஸ் சேவியரை அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தந்தை பெய்ரோ அப்படிங்கிற ஃபாதரின் உத்தரவு பேரில் 1553வது ஆண்டு டிசம்பர் இங்கே கோவாவுக்கு கொண்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கோவாவில் தான் ஃப்ரான்சிஸ் சேவியரோட உடம்பு இருக்குது. கிட்டத்தட்ட 450 வருஷமாட்டு இன்னும் அழியாமல் புனித ஃப்ரான்சிஸ் சேவியரோட உடம்பு இன்னும் இருக்குது. புனித ஃப்ரான்சிஸ் சேவியர் அருளாளர் பட்டம் பெற்ற ஆண்டு வந்து 25 அக்டோபர் 1619வது வருஷம் 5வது பவுலிடமிருந்து பெற்றார். புனித ஃப்ரான்சிஸ் சேவியருக்கு புனிதர் பட்டம் வந்து 12 மார்ச் 1622வது வருஷம் 15ஆம் கிரிகரி அப்படிங்கிறவரால் கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.